பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியுள்ள நீர் பாறையாக மாறும். அந்த பாறையிலிருந்து சுத்தமான கற்களை தேர்வு செய்து அவற்றிலிருந்து ஸ்படிக லிங்கம் மற்றும் ஸ்படிக மாலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்கிறோம். ஸ்படிகம் உடல் மற்றும் மனோரீதியான ஆரோக்கியத்தை அதிகரித்து உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைக்கும் சக்தி பெற்றுள்ளது. மாணவர்கள் ஸ்படிகலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் நல்ல தீர்க்கமான அறிவையும் ஞாபக சக்தியையும் பெறலாம். ஸ்படிகலிங்கத்திற்கு முன் எந்த எண்ணத்துடன் வணங்குகிறோமோ அந்த எண்ணம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதாவது, யாருக்காவது கெடுதல் நடக்க வேண்டும் என்று வேண்டினால் அந்த கெடுதல் நமக்கு தான் வந்து சேரும். பொதுவாக எந்த நிற பூக்களை ஸ்படிகலிங்கத்திற்கு பூஜிக்கிறீர்களோ அந்த நிறத்தை உள்வாங்கி நம்மிடம் பிரதிபலிக்கும் ஆற்றல் பெற்றது ஸ்படிகம். அப்படித்தான் நமது எண்ணங்களையும் லிங்கம் பிரதிபலிக்கும். தீய எண்ணங்களுடன் பிரார்த்தனை செய்யும் பொழுது தீய எண்ணங்களை லிங்கம் நம்முன் பிரதிபலிக்கும். ஆகவே அது நமக்கே நடக்கும். எனவே ஸ்படிக லிங்கத்தின் முன் நல்லதை மட்டுமே நினையுங்கள், நல்லதை மட்டுமே பேசுங்கள், நல்லதே நடக்கும்.